ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் தற்போது இந்திய வீரர்கள் எந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்களோட களமிறங்க போகிறாங்க, கோலியோட அதிரடியான திட்டம் என்ன அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் ஆஸ்திரேலிய அணி 3 போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாடுறாங்க. இதில் முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா, இந்திய அணி யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 255 அப்படின்ற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த மேட்ச்சில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை சந்தித்தாங்க. தற்போது இருக்கக்கூடிய சமகால கிரிக்கெட்டில் உலகின் நம்பர் ஒன் அணியாக இருக்கக்கூடிய இந்திய அணியை தற்போது அதனுடைய சொந்த மண்ணிலேயே ஆஸ்திரேலிய அணி 255 அப்படின்ற டார்கெட்டை 10 விக்கெட் வித்தியாசத்தில் சேஸ் பண்ணியிருக்கிறது தற்போது இந்திய அணிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவமானம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சுற்றுப்பயணத்துக்கு மேற்கொள்வதற்கு முன்பாகவே ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சவால் விடுக்கும் விதமாக தான் பேசினாங்க. அந்த அணியின் கேப்டனான ஆரோன் ஃபின்ச் பார்த்தீங்கன்னா, இந்த தொடருக்கு முன்பாக நாங்கள் வந்து தற்போது இந்திய அணி கண்டிப்பாக வீழ்த்திடுவோம், காரணம் 2019 ஆண்டில் நடந்த ஒரு நாள் தொடரில் எங்கள் அணி மிகவும் பலவீனமாக இருக்கும்போதே அதனுடைய சொந்த மண்ணில் நாங்கள் வீழ்த்தினோம், தற்போது நாங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கோம், அதன் காரணத்தினால தற்போது இந்திய அணியை நாங்கள் ரொம்ப சுலபமாக வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு ஏற்றவாறு முதல் ஒரு நாள் போட்டியில் அவங்க அபாரமாக வென்றிருக்காங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசிய இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா, கே எல் ராகுல் தற்போது நல்ல ஃபார்மில் இருக்கிற காரணத்தினால அவரை ஒரு நாள் போட்டி அணியில் தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய இடத்தை அவருக்கு கொடுத்தேன், ஆனால் அது வந்து பேட்டிங் ஆர்டரில் எனக்கு கொஞ்சம் அசௌகரியத்தை ஏற்படுத்தியது, அதன் காரணத்தினால் இரண்டாவது போட்டியில் ஆடும் 11 பேர் கொண்ட வீரர்களில் அதனுடைய சில மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, தற்போது இரண்டாவது போட்டியில் கே எல் ராகுல் அவர்கள் அணியில் விளையாடுவது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். அவர் தற்போது நல்ல ஃபார்மில் இருந்தாலும் கூட சிகர் தவான் ஒரு அனுபவ வீரர் அப்படி, அது மட்டும் இல்லாது அவர் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நல்லா அவர்ஜி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மா மற்றும் சிகர் தவான் இவங்க இரண்டு பேரையும் துவக்க வீரராக களமிறங்கிட்டு இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி வழக்கம் போல மூன்றாம் கள வீரராக இறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து இளம் வீரரான ஸ்ரேயஸ் ஐயர், அதன் பிறகு ரிஷப் பண்ட், மிடில் ஆர்டரில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்க அனுபவ வீரரான கேதர் ஜாதவ் அணியில் உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி அவங்க கேதர் ஜாதவ் உள்ள கொண்டு வர விரும்பல அப்படின்னா கே எல் ராகுலை நான்காம் கால வீரராக களமிறக்கிட்டு விராட் கோலி மூன்றாவது இடத்திலையும் ஸ்ரேயஸ் ஐயர் 5 மற்றும் ரிஷப் பண்ட் 6வது இடத்துல களமிறங்குவாங்க. அதன் பிறகு ரவீந்தர் ஜடேஜா, அதன் பிறகு வேகப்பந்து வீச்சாளரான சர்துல் தாகூர் கடந்த போட்டியில் அதிக ரன்களை வாரி வழங்கியதன் காரணத்தினால அவரை நீக்கிட்டு மற்றொரு இளம் வீரரான நவதீப் சைனிக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அவர் தற்போது இந்திய மண்ணில் மிகவும் அதிவேகமாக, அதாவது 150 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க, அதன் காரணத்தினால நவதீப் சைனிக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதன் பிறகு குல்தீப் யாதவ் கடந்த போட்டியில் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு பந்து வீசலை, அவருடைய பந்து ரொம்பவே அடி வாங்குச்சு, அதற்கு பதிலாக யுவேந்தர் சாகல் உள்ள கொண்டு வருவாங்க எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற இரண்டு வீரர்கள் முகமது ஷமி மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா, இந்த இரண்டு வீரர்கள் அப்படியே இருப்பாங்க. அணியில் கிட்டத்தட்ட 3 அல்லது 4 மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இது போல இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் இந்திய அணியில் வேற என்னென்ன மாற்றங்கள் செஞ்சால் அது அணிக்கு வலுவாக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.